வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். தமிழ் சினிமாவில் மிகவும் பெரிதாக எதிர்பார்க்கப்படும் படம் பொன்னியின் செல்வன். ஸோ இந்த பொன்னியின் செல்வனை முதல்ல எம்ஜிஆர் எடுக்கணும்னு ட்ரை பண்ணார், அடுத்து கமல்ஹாசன் எடுக்கணும்னு ட்ரை பண்ணார், இப்போ வந்து மணிரத்னம் அதை வந்து எடுத்து காமிச்சிருக்காரு. ஸோ அதனுடைய ட்ரெய்லர் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொரு ஆக்டர் மோகன்லால், மகேஷ் பாபு, அதே மாதிரி நம்ம சூர்யா எல்லாம் அவங்கெல்லாம் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி தந்தி டிவி அந்த நிகழ்ச்சியை வந்து நேரடி ஒளிபரப்பு பண்ணாங்க, அதில் வந்து அந்த டீசர் வந்து ஒளிபரப்பாச்சு. ஸோ அந்த டீசரை பொறுத்தவரையே எல்லா முக்கியமான கேரக்டரையும் காமிக்கிறாங்க. அதாவது அதில் சுந்தர சோழர், அதாவது பொன்னியின் செல்வன் டீசர் அப்படிங்கிறது ஒரு கிளிம்ஸு மாதிரி தான் இருக்குது. அதில் போர்க்காட்சிகள் அது வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. அதே மாதிரி அதில் வந்து இந்த பாண்டிய ஆபத்துதவிகள் அவங்க வர்றதை காமிக்கிறாங்க. அதாவது படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர்ஸ், அந்த படத்தை வந்து கல்கி எழுதினபடி கதாநாயகன் வந்தியத்தேவன், வந்தியத்தேவனாக கார்த்தியை காமிக்கிறாங்க. அதே மாதிரி பொன்னியின் செல்வர் அதாவது ராஜராஜ சோழர் அவர் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கதை, அதாவது சுந்தர சோழர் பிரகாஷ்ராஜ் அவர் தான் தந்தை, அவருக்கு வந்து ரெண்டு மகன்கள், மூத்தவர் வந்து ஆதித்த கரிகாலர் அவர் தான் விக்ரம், ரெண்டாவதாக குந்தவை பிராட்டி த்ரிஷா, மூணாவதாக பொன்னியின் செல்வர் ராஜராஜ சோழன். அந்த பொன்னியின் செல்வருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய வந்தியத்தேவன். அந்த வந்தியத்தேவனை வந்து ஆதித்த கரிகாலன் விக்ரம் தான் அனுப்புவார் ஓலை கொடுத்து, நம்ம தந்தை வந்து முடியாமல் இருக்கார், அவருக்கு வந்து ஆபத்து, அவருக்கு வந்து பெரிய பழுவேற்றையர் சின்ன பழுவேற்றையர்களால் ஆபத்து, அவரை வந்து பத்திரமாக பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஓலை அனுப்புவார். அதாவது பெரிய பழுவேற்றையராக சரத்குமாரும் சின்ன பழுவேற்றையராக பார்த்திபனும் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி குழந்தை ஜோதிடராக மோகன்ராம், ஆழ்வார்க்கடியானாக ஜெயராம் ஆழ்வார்க்கடியானை காமிக்கிறாங்க. அதே மாதிரி குந்தவை பிராட்டி த்ரிஷா, அதே நந்தினியா வந்து ஐஸ்வர்யா ராய், இவங்க எல்லாருமே காமிக்கிறாங்க. அந்த பாண்டியனாக வரக்கூடிய நாசர், அந்த பாண்டியனை வந்து கொலை பண்ணக்கூடிய ஒரு காட்சி வரும், அதாவது அவர் தலையை எடுத்துருவார் விக்ரம், அப்போ கெஞ்சுவா நந்தினி, அதை மீறி அவர் தலையை எடுத்துருவார், அதனால் அவர் சைக்கலாஜிக்கலாக அவர் பாதிக்கப்படுவார். நந்தினி அவரால் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியாது, நந்தினியை பார்க்குறதுக்கே அவருக்கு கூச்சமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு தெரியாத ஒரு கேரக்டராக ஆதித்த கரிகாலனை காமிச்சிருப்பாங்க. ஆதித்த கரிகாலன் எதிரிகளோட சதியினால் கொலை செய்யப்படுவார். அஞ்சாவது அத்தியாயத்தில் கொலைவாள் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கும். அந்த ஆதித்த கரிகாலன் எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னே தெரியாது, எல்லாருமே பயப்படுவாங்க அவருக்கு. அவர் வந்து தனியாக இருப்பார், அவருக்கு வந்து பார்த்திபேந்திர பல்லவன் அப்படின்னு ஒரு நண்பர் இருப்பார், அவங்கெல்லாம் தனியாக இருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து ஒரு டைலாக் பேசுகிற மாதிரி இதில் வருது. என்ன டைலாக் அப்படின்னா, அவளை மறக்கத்தான் என்னை மறக்கத்தான் அப்படின்னு அவர் பேசுவார், ஒரு உண்மத்தம் வந்த மாதிரி. அதாவது என்னென்னா, அந்த நந்தினி கேரக்டர் அவளை கெஞ்சியும் நம்ம வெட்டிட்டோமே, அந்த இடத்துல விட்டுருக்கலாமே அப்படின்னு, அவளை மறக்கத்தான் என்னை மறக்கத்தான் நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு அவர் சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருப்பார். ஸோ அதை வந்து அந்த டைலாகை போட்டிருக்கிறது சூப்பராக இருக்குது. அதே மாதிரி யானை வர்றது காமிக்கிறாங்க. யானை எப்படின்னா, முத முதல்ல வந்து நம்ம இவரை வந்து பொன்னியின் செல்வரை வந்து இலங்கையில் தான் காமிப்பாங்க, இலங்கையில் தான் அவர் இன்ட்ரடியூஸ் ஆவார். அதில் வந்து யானையில் வர மாதிரியான காட்சிகள் வரும். அதே மாதிரி அவர் உடம்பு முடியாமல் நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருப்பார், புத்த பிக்குகள் தான் அவரை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவர் வெளிப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். ஒரு யானைப்பாகனுடைய ஒய்ஃப் வந்து வேணும்னே இங்கே உள்ள இவர் இருக்கார், பொன்னியின் செல்வர் இருக்காருன்னு சொல்லி அவரை வெளிப்படுத்துகிற மாதிரி வரும். அப்பையும் அவர் வந்து யானையில் தான் தஞ்சாவூருக்கு வருவார், யானை மூலமாக தான் தஞ்சாவூருக்கு வருவார். ஸோ அந்த யானையை காமிக்கிறாங்க. அதே மாதிரி கடலில் வந்து படகு காமிக்கிறாங்க. ஸோ அந்த படகு வந்து பழுவேற்றையர்கள் வந்து முத முதல்ல இறங்குற அந்த காட்சி அதுவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்தியத்தேவன் முத முதல்ல வந்து ஒரு ஆடிப்பெருக்கன்னிக்கு தான் வீரநாராயண ஏரி 64 கனவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அதை எண்ணிக்கிட்டே வருவார் சோழ நாட்டுக்குள்ளே. ஆதித்த கரிகாலன் தான் அவரை ஓலை கொடுத்து அனுப்பிச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி பெரிய பழுவேற்றையர் அவரை காமிக்கிறாங்க, சரத்குமார் சின்ன பழுவேற்றையர் பார்த்திபனை காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் கதைப்படி வில்லனாக இந்த இதில் வருவாங்க. அவங்கள யூஸ் பண்ணி நந்தினி தான் மெயின் வில்லியாக இருப்பா. அதுக்கப்புறம் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் இவங்க எல்லாமே சேர்ந்து தான் அந்த ஆதித்த கரிகாலனை சதி பண்ணி கொல்லுவாங்க. இந்த மாதிரியான கதை இதில் வந்து எல்லா முக்கியமான கேரக்டர்ஸ், ஆழ்வார்க்கடியான் ஆழ்வார்க்கடியான் நம்பி அப்படிங்கிற ஜெயராமனை முதற்கொண்டு இந்த டீசரில் காமிச்சிருக்காங்க. டீசர் இது ஒரு கிளிம்ஸ், அதாவது வேர்ல்ட் ஆஃப் பொன்னியின் செல்வன். இது வந்து நல்லாவே இருக்குது, ஒரு
நல்ல ஹோப் கொடுத்துருக்கு. இந்த படம் பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த டீசரை பார்த்தா தெரியுது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இந்த டீசரை பார்த்ததுக்கப்புறம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பெரிய வசூல் சாதனை புரிய நம்முடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் படத்தில் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அதாவது அந்த கதையை சொல்கிறது, கதையை நரேட் பண்ணுறதுக்கு சில வாய்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்கு படம் முழுவதும் அங்கங்கே வந்து கதை சொல்கிற மாதிரியான கேரக்டரு அது உலகநாயகன் கமல்ஹாசன் தன்னுடைய டப்பிங்கை முடிச்சு கொடுத்துட்டதா சொல்கிறாங்க. ஸோ அவர் தான் ப்ராமிஸ் பண்ணபடி தன்னுடைய டப்பிங்கை முடிச்சு கொடுத்துருக்காரு. இது வந்து கன்ஃபார்ம் பண்ணணும், இது வந்து திரைப்பட குழு கன்ஃபார்ம் பண்ணணும். இது வந்து ஒரு நியூஸாக வந்து இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். பொன்னியின் செல்வன் 1950களில் வந்து நம்முடைய கல்கி அவர்கள் எழுதினது. இதுலேருந்து நிறையா விஷயங்களை வந்து பாகுபலியில் காப்பி அடிச்சிருக்காங்க. அதனால் வந்து இந்த படம் வந்ததுக்கப்புறம் பாகுபலியை பார்த்து இது காப்பி அடிச்சிருக்கு அப்படின்னு யாரும் தவறாக இது பண்ண வேண்டாம். இது 1950களிலே எழுதிட்டார் கல்கி. ஸோ இது வந்து சோழர்களுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக் நாவல் அப்படின்னா அது வந்து பொன்னியின் செல்வன். இது நமக்கு தமிழர்களுக்கு ஒரு ஒரு பெருமை தான். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள்.